ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வசந்தகால சிந்தனைக்கு உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன். இன்றைக்கு இலந்து காலங்களில் 29வது நாள் தியானத்தை நாம் இப்பொழுது சற்று தாமதமாக துவக்குகிறோம். நிறைய ஊழியங்கள் நான் இப்பொழுதும் இந்த வார இறுதி இலந்து கால கன்வென்ஷன் 5வது வார கன்வென்ஷனுக்காக விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் நான் இருக்கிறேன். சாத்தூர் சிஎஸ்ஐ தேவனுடைய ஆலயத்திலிருந்து உங்களோடு கூட இந்த வசந்தகால சிந்தனைகளிலே நான் உங்களோடு கூட இந்த சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடந்த நாட்களிலே இயேசுவோடு நான் இந்த தலைப்பிலே நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் தொடர்ந்து ஆண்டவரோடு நான் ஐக்கியப்பட்டு அவரோடு கூட நடந்து வருகிற இந்த அனுபவங்களை நான் வேத வசனத்தின் ஆதாரங்களோடு உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். ஏனென்றால் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எல்லாமே வெற்றியாய் நடக்கும் என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அநேக வாலிபர்கள் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வந்து அபிஷேக அனுபவத்துக்குள்ளே வந்து அவர்கள் கொஞ்ச நாள் நிலைத்திருந்து அதன் பிறகு அவர்கள் தடுமாறுகிறார்கள். மறுபடியும் பழைய பாவ எண்ணங்கள், மறுபடியும் பழைய பாவ சுபாவங்கள், பாவ சிந்தனைகள் மறுபடியும் என்னை கரைப்படுத்துகிறது என்று சொல்லி அவர்கள் அப்படி அங்கலாய்க்கிற அந்த வேளையில் அவர்களுக்கு மேடையிலிருந்து வருகிற எல்லா பிரசங்கங்களும் வெற்றி உள்ள வாழ்க்கையாகவே வந்து கொண்டிருக்கிறது. அந்த எந்த ஊழியக்கார அண்ணன்மார் பேசினாலும் அவருடைய வாழ்க்கை வெற்றி பகுதியை மட்டுமே காண்பிக்கிறார்கள், அவருடைய தோல்வி பகுதியை காட்டுவதில்லை. அதுதான் இன்றைய வாலிபர்களை திடுக்கிட வைக்கிறது. மாத்திரமல்ல, இது ஏன் இப்படி என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, அவர்களெல்லாம் நல்ல வெற்றியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில், நான் மாத்திரம் ஏன் இப்படி வாழ்கிறேன், ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் தான் ஏதோ குறைவு இருக்குது என்று சொல்லி அநேக வாலிபர்கள் பின்வாங்கி போகிறார்கள். இந்திய தேசத்திலே மற்றும் உலக அளவிலே ரட்சிக்கப்படுபவர்களுடைய தொகை தினமும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள் மீட்டிங்ஸ் மூலமாக, மற்ற பல காரியங்கள் மூலமாக ஆண்டவர் அவர்களை பிடித்து வருகிறார். ஆனால் அதில் ஏராளமான பேர் பின்வாங்கி மறுதளித்து பின்வாங்கி போய்விடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், எனக்கு அன்பானவர்களே, அப்படி நம்ம பின்வாங்கி போகிறதுனால தான் நான் என்னுடைய வாழ்வின் அனுபவம் நீண்ட இந்த அனுபவத்தில் ஆண்டவரோடு கூட வாழ்கிறது எப்படி ப்ளஸ் மைனஸ் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது என்பதை நான் உங்களோடு கூட மனந்திறந்து நான் பேசி கொண்டிருக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து இந்த லெந்து காலங்களில் இந்த காரியங்களை நீங்கள் கற்றுக்கொண்டு எனக்கு என் வாழ்விலே வந்த மைனஸ்கள் வராதபடி நீங்கள் அதையெல்லாம் மாற்றி வசனத்தின் அடிப்படையில் ஆண்டவர் நாங்கள் கற்றுக்கொண்டதை உங்களுக்கு முதலாவதாக நாங்கள் சொல்லி தருகிறோம், நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஆம், எனக்கு அன்பானவர்களே, நான் உங்களுக்கு இப்போ கடந்த முறை சொன்னேன், ஆண்டவர் உள்ளத்தில் உணர்த்துகிறார், த இன்ஸ்பிரேஷன் ஆஃப் த ஸ்பிரிட், ஆவியின் ஏவுதல் என்று தமிழாக்கம் பண்ணுகிறார்கள். த இன்ஸ்பிரேஷன் ஆஃப் த ஸ்பிரிட்ல தவறுகள் நடக்கிறது. ரெண்டு மூன்று காரியங்கள் ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிற அந்த காரியங்கள், ஜெபம் பண்ணும் பொழுது நமக்கு உணர்த்தப்படுகிற காரியங்கள், பிரசங்கிக்கும் பொழுது உணர்த்தப்படுற காரியங்கள் சரியாக இருக்கிறது. ஆனால் எல்லா காரியங்களும் சரியாக இல்லை என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படியானால் அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கி என்ன பிரச்சனை, ஆண்டவர் ஏவுகிறார், ஆவியானவருடைய ஏவுதலினால் பேசுகிறார்கள், அது சரியாக இருக்கிறது, அந்த ஊழியம் வெற்றிகரமாக இருக்கிறது, அல்லது அந்த தனி நபருக்கு இவர்கள் சொன்ன ஜெபித்த ஜெபத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆண்டவர் தான் பேசினார் என்று சொல்லுகிறார்கள். உடனே நம்ம என்ன நினைந்து விடுகிறோம், இந்த முழு வல்லமையும் இந்த முழு வரத்தையும் இந்த வெளிப்பாடு வரத்தையும் அல்லது இந்த தீர்க்க தரிசன வரத்தையும் அவர் நமக்கு தந்துவிட்டார் அப்படின்னு சொல்லி அதன் பிறகு நமக்கு வருகிற ஆவியின் ஏவுதலையெல்லாம் நம்ம சொல்லிக்கொண்டே வருகிறோம். இது ஒரு டேஞ்சரான ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸாய் நமக்கு முடிந்து விடுகிறது பழைய ஏற்பாட்டில். இதை குறித்து எரேமியா இசைக்கியல் மூலமாக ஆண்டவர் பேசும் பொழுது சொன்னார், தன் ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிகெட்ட தீர்க்கர்களுக்கு ஐயோ என்று சொன்னார். அப்படியானால் இந்த ஆவியின் ஏவுதல் என்கிற இந்த காரியனால்தான் தொடர சொன்னேன், எல்லா ஸ்பிரிட்டுக்கும் ஒரே ரூல் தான், அது மனிதனுடைய ஆவியாக இருக்கலாம், தேவனுடைய ஆவியானவராக இருக்கலாம், அல்லது அசுத்த ஆவிகளாக இருக்கலாம், எல்லா ஆவிகளுடைய பிறப்பிடம் ஒரு இடம்தான், ஜோதிகளின் பிதா அவரிடத்தில் இருந்துதான் ஆவிகளே எல்லாமே, அதான் அவர்கள் ஆவிகளின் தேவன் என்றவரை நாம் சொல்லுகிறோம். நன்றாய் படைத்த ஆவிகள் தான் சாத்தானாய் மாறிவிட்டார்கள். சாத்தானோன்னு நீங்கள் வேற ஏதோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். நல்ல ஆண்டவர் உருவாக்கின கேருப் தான், ஆண்டவர் உருவாக்கின 33 கோடி தேவதூதர்கள் விழுந்து போனார்கள், அவ்வளவுதான். சரி,
அப்புறம் நம்முடைய ஆவி, நமக்குள்ள இந்த ஆவி வந்து மாம்சத்தில் நாம் செய்கிற எல்லா அநியாயங்களும் அக்கிரமங்களும் தவறான எண்ணங்கள் சிந்தனைகள் முதற்கொண்டு நம்முடைய ஆவியில் பிளாக்காக கருப்பாக படிஞ்சு படிஞ்சு நம்முடைய ஆவியும் கரப்டாகி கிடக்கிறது. ஆகவே தான் எபேசியர்கள் எழுதும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், அக்கிரமத்தினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தாரே என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. ஆம் என்ன கண்மாணவர்களே, அப்போ ஆவியின் ஏவுதல் அப்படின்னு வந்துச்சா, மூன்று விதமான ஏவுதல்கள் ஒரு மனிதனுக்கு உண்டாக இருக்கிறது. ஒன்று, பரிசுத்த ஆவியின் ஏவுதலினால் பேசினார்கள். இந்த தேவனுடைய வார்த்தைகள், இந்த வேதாகமம் முழுவதும் தேவனுடைய மனித பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசின வார்த்தைகள் முழுவதும் அடங்கியிருக்கிறது. சரி, அப்போ பரிசுத்த ஆவியின் ஏவுதல். அடுத்தது, அசுத்த ஆவியின் ஏவுதலினாலும் அநேகர் பேசுகிறார்கள். அநேகர் பேசுகிறார்கள். வேதத்தில் நம்ம பார்க்குறோம், பவுல் அப்போஸ்தலன் ஊழியம் செய்து கொண்டு வந்த பொழுது ஒரு புதுசாக ஒரு கிராமத்துக்குள்ளே போகிறார். அங்கே ஒரு குறி சொல்லுகிற ஆவியை உடைய ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டு அவள் இவனை இந்த டீமை பார்த்து, பவுல் அடியாரை பார்த்து சொல்லுகிறாள், இதோ உன்னதமான தேவனுடைய தாசன்மார் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்க வந்திருக்கிறார்கள். சரியான வெளிப்பாடு சொன்னாள், ஆனால் அவளுக்குள் இருந்த ஆவியின் ஏவுதல் தவறான ஆவி. தவறான ஆவியினாலும் சில நேரம் சரியாய் பேசக்கூடும். ஆகவேதான் அந்த ஆவி எத்தகையது என்பதை அறிந்து கொள்ளும் ஆற்றல் நமக்கு தேவை. எபேசு சபையின் விசுவாசிகளுக்கு அந்த ஆற்றல் இருந்தது. ஆகவேதான் எபேசு சபை எழுதும் பொழுது வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்திலே 2-3 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் அவர் சொல்லுகிறார், அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லி அவர்களை நீ பொய்யென்று கண்டறிந்ததையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். சரி, 3வது, நம்முடைய ஆவியே, அசுத்தாவிலாம் வேணாம், நம்முடைய சொந்த ஆவியே நம்மை ஏவுகிறது பல நேரங்களில். நம்முடைய ஆவியின் ஏவுதல், தன் சொந்த ஆவியின் ஏவுதலையும் பின்பற்றுகிற அவர்களும் அதிகட்ட தீர்க்கர்கள் தான். அப்படியானால் இது எப்படி டிஃபைன் பண்ணிக்கொள்ளும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில், நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உற்சாகத்தோடு ஊழியம் செய்ய வரும் பொழுது இந்த இடர்பாடுகள் நமக்குள் உருவாகும். இந்த இடர்பாடுகள் வரும். வெகு காலத்துக்கு முன்பு தீர்க்கு தரிசனம் சொல்லுகிற ஒரு சகோதரனை நான் சந்தித்தேன். அந்த சகோதரன் என்னை விட இளையவர், வயதிலும் ஆவிக்குரிய அனுபவத்திலும் இளையவர். அவர் ஒரு ஆல் நைட் ப்ரேயருக்கு நான் போயிருக்கிறேன். அவரும் அங்கே வந்திருக்கிறார் கலந்து கொள்ள. அவர் என்னோடு பேசி கொண்டிருந்தார். அப்போ நான் அவர் இடத்துல கேட்டேன், நீங்கள் நல்லா தீர்க்க தரிசனம் சொல்கிறீங்களாமே, அந்த தீர்க்க தரிசனம் வரவங்க கிட்ட நல்லா கிரியை செய்யுதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷம் பிரதர், பரவாயில்ல, நல்லா ஊழியம் செய்யுங்க அப்படின்னு. இப்போ அவர் என்னிடத்துல கேட்டார், நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்வீங்களா அப்படின்னு கேட்டார். அந்த நாட்களில் எனக்கு இந்த வரங்கள் எல்லாம் ஆப்ரேட் ஆகாத ஒரு காலகட்டம். ஆகவே நான் அவரிடத்துல சொன்னேன், இல்லை பிரதர், நமக்கு அப்படி ஒன்றும் வரங்கள் இயங்கின மாதிரி தெரியல, தீர்க்க தரிசனம் சொல்ல. அப்போ உடனே அவர் சொன்னார், அந்நிய பாஷை பேசுகிறீங்களா அப்படின்னார். ஆமாம், அந்நிய பாஷையை நான் பேசி கொண்டிருக்கிறேன். என்னுடைய தனி ஜபங்களிலே ஆண்டவருக்கும் எனக்கும் இடையிலே நான் ரகசியங்களை பேசுகிறேன், அந்நிய பாஷை பேசுகிறேன் என்று நான் சொன்னேன். உடனே அவர் சொன்னார், அப்புறம் என்ன, அந்நிய பாஷை பேசுகிறீங்களா, நீங்கள் அந்நிய பாஷை பேசி அப்படியே உங்களுடைய உள்ளத்தில் வரக்கூடிய அந்த அகத்தூண்டுதலை நீங்கள் அப்படி தீர்க்க தரிசனமாக சொல்ல வேண்டியதுதானே அப்படின்னார். எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலான்னு சொன்னேன், பிரதர் தப்பு இல்லை அப்படின்னேன். அது தவறு. தீர்க்க தரிசனங்கிறது வேற, அந்நிய பாஷை பேசுதல் அப்படிங்கிறது வேற, அப்புறம் ஆவியின் ஏவுதலால் பேசுறதுங்கிறது வேற, இதெல்லாம் வேற 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 காரியங்கள். ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசன வார்த்தை, இதெல்லாமே வெளிப்பாடு வரங்கள். அது ரெண்டும். ஆக வெளிப்பாடு வரங்கள் வேற, ஆவியின் ஏவுதலினால் பேசுவது வேற, தீர்க்க தரிசனம் உரைப்பது என்பது வேற, அந்நிய பாஷைகளை டிரான்ஸ்லேட் பண்ணி, சாரி, இன்டர்பிரேட் பண்ணி, அதை டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது, அதை இன்டர்பிரேட் பண்ணி அதை நம்ம வியாக்கியானப்படுத்தி பேசுவது வேறு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அவருக்கு பார்த்து நக்கலாக சிரிச்சுட்டே போயிட்டேன். ரொம்ப காலம் ஆயிடுச்சு, அவருக்கு எனக்கு தொடர்பு இல்லை. ஆனால் பல காரியங்கள் கேள்விப்பட்ட, அவர் நிறைய இடங்களில் போய் தீர்க்க தரிசனம் சொல்லி மாட்டிக்கொண்ட பல இடங்கள், பல ஆலயங்களில் அவர் விதமாய் தவறான தீர்க்க தரிசனங்களை சொல்லி மாட்டிக்கொண்ட சம்பவங்கள், அதில் ஊழியங்களெல்லாம் இழந்து அவர் இப்பொழுதும் இருக்கிறார். நல்ல அன்பு சகோதரன் தான், இப்பொழுதும் இருக்கிறார். நல்ல இப்போ அமைதியாக ஜெபிக்கிறார். இப்போ தான் கற்றுக்கொள்ளுகிறார். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அவருக்கு கற்றுக்கொள்ளுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த காரியங்கள் எல்லாம் ஆவிக்குரிய காரியங்களில் இத்தனை இடர்பாடுகள் இருக்கிறது.
அந்த பிரதருக்கு என்ன அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருந்திருக்கிறார். ஜபத்தில் பிரசங்கம் முடித்துவிட்டு அப்படி அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருக்கும்போது அவருக்கு சில அகத்தூண்டுதல் வந்திருக்கிறது. அந்த அகத்தூண்டுதலை எடுத்து வார்த்தையாய் சொல்லி இருக்கிறார். அதை வார்த்தையாய் சொல்லும் பொழுது அது சிலருக்கு தீர்க்க தரிசனமாய் அமைந்திருக்கிறது. தீர்க்க தரிசன வார்த்தையாய் வெளிப்பாடாய் அமைந்திருக்கிறது. அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, பிரதர் பிரைஸ் தி லார்ட், நீங்கள் உங்கள் மூலமாக கர்த்தர் பேசினார். அவர் உடனே இதுதான் இப்படித்தான் தீர்க்க தரிசனம் உரைக்கணும் போல அப்படின்னு சொல்லி அதை ஒரு தன் பாணியாய் அவர் பழக்கப்படுத்தி கொண்டார். இப்பொழுது அவருடைய ஆவிதான் பேசி கொண்டிருக்கிறார், ஆவியின் ஏவுதலினால் பேசுவது. அப்படியானால் இந்த காரியங்களில் நாம் இதை சரியாய் விளங்கிக் கொள்ள என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த பேதுரு நமக்கு இதற்கான ஆலோசனையை தருகிறார். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். நல்லா கவனிங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஏன் வகை தேடி சுற்றி திரிகிறான்? அவன் சிங்கம் அல்ல, சிங்கத்தை போல அவன் நேரம் வந்து பிடிச்சிட வேண்டியதானே நம்மளை. ஏன் வகை தேடி சுற்றி திரிகிறான் அப்படின்னா நம்மளை ஈஸியாக பேய் கைவிக்க முடியாது. ஏன்னா நீங்களும் நானும் தேவ பிள்ளைகள், அவரால் ரட்சிக்கப்பட்டவர்கள், அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். நம்மளை அவளை எளிதாக தொடலாம், அவர் விடமாட்டார். அப்படிலாம் தொட முடியும்னா நம்மளை ஒரேடியாக போட்டு அமைக்கிடுவான். எப்போ எப்போன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நம்மளை தொட முடியாது. ஏன்னா நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கும் பொழுது ஒரு பாதுகாப்பு வளையத்திற்குள்ளே இருக்கிறோம், செட் ப்ளஸ் பாதுகாப்பில் இருக்கிறோம். நம்மளை ஈஸியாலாம் வர முடியாது. அதனால தான் வெளியில் அந்த பாதுகாப்பு வளையத்துக்கு வெளியில் நம்மளை எப்படியாவது இந்த வளையத்தை விட்டு நம்மளை வெளியில் கொண்டு வர்றதுக்கு வகை தேடி அவன் சுற்றி திரிகிறான், கர்ச்சித்து பார்க்கிறான். போலியாய் சிங்கத்தை போல அவன் கர்ச்சித்து பார்க்கிறான். பல கவர்ச்சிகளை வெளியே இருந்து காட்டி நம்மை இந்த பாதுகாப்பு வளையத்தை விட்டு வெளியே இழுக்க பார்க்கிறார். நாம வெளியில் போனாலும் மாட்டிக்கிடுவோம், தான் பிரச்சனை. அவர் பலத்த கரங்களுக்குள் அடங்கி இருங்கள். இதெல்லாம் பேதுரு சொல்கிறார், ரொம்ப அருமையான வார்த்தைகள். இதில் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலே நான் கண்டுகொண்ட ஆண்டவரோடு கூட உறவாடுகிற, ஆண்டவரோடு கூட நடக்கிற அந்த அனுபவத்தில், என்னுடைய பர்சனல் அனுபவத்தில் நான் கண்டுகொண்டது, தெளிந்த புத்தி, நம்முடைய சிந்தனை தெளிவாய் இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனை தெளிவாய் இருக்க வேண்டும். ஆகவேதான் அங்கே எலியா சொன்னார், தாவீதும் சொன்னார், எந்த மட்டும் இரண்டு நினைவுகளினால் குந்தி குந்தி நடப்பீர்கள். ரெண்டு நினைவுகள் இருந்தால் குந்தி குந்தி நடப்பீர்கள். அதை இன்னொரு வார்த்தையில் தாவீது சொல்றாரு, நான் வீண் சிந்தனைகளை வெறுத்து நம்முடைய வேதத்தில் தியானமாய். வீண் சிந்தனை, ரெண்டு நினைவுகள், ரெண்டு மூல மொழியில் ஒன்று தான். நான் வீண் சிந்தனைகளை வெறுத்து, நல்லா கவனிங்களேன், ப்ராக்டிக்கலாக பேசுவோம். உலக பிரகாரமான ஒரு வேலையில் இருக்கிறோம், அரசாங்க வேலை, பிரைவேட் வேலை, அல்லது சொந்த தொழில், அல்லது ஒரு வேலையும் இல்லாமல் வீட்டில் இருக்கிறோம், விவசாய வேலை, ஏதோ ஒரு காரியம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க சிலர். நம்முடைய சிந்தனையை பாருங்கள், சில நேரம் நல்ல காரியங்கள் செய்யும், சில நேரம் வீணான காரியங்களை செய்யும், சில நேரம் நாமளே சிந்திச்சு நாமளே துக்கப்பட்டுக்கிறோம். நம்ம வீட்டு பாடுகள், கவலைகள், அதையே சிந்திக்கிறோம். சில நேரம் அசுத்தமான இச்சைகள், பாலியல் காரியங்கள், சிற்றின்ப காரியங்களை சிந்திக்கிறோம். நம்முடைய சிந்தனைகள் பாருங்களேன், ஒரு நாளில் அல்லது ஒன் ஹவரில் எத்தனை நேரம் மாறி 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 வருது. சரி, ஜபத்தில் போய் உட்கார், கரெக்டாக ஒன் ஹவர் ஜெபிக்கணும்னு பிளான் வச்சுருக்கோம், போகிறோம், தோற்றுறோம் தோற்றுறோம் தோற்றுற ஆண்டவரையும் ஆவிக்குள்ளாயிரு. நல்லா ஜோம் பண்ணும் பொழுதே, ஜோம் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே நம்முடைய சிந்தனை வெளியில் போதா? சில குறிப்புகளுக்காக ஜோமோ நம்ம நேராக அந்த குறிப்புகள் அந்த காரியத்துக்கு போயிடுறோமா? நம்ம சிந்தனை அப்படியே வெளியில் போயிடுதா? சிந்தனை வெளியில் போயிடும், ஆனால் வாய் ஆட்டோமேட்டிக்காக தூச்சிக்கிட்டே, உள்ளம் ஆட்டோமேட்டிக்காக தூச்சிக்கிட்டே இருக்கும். அனிச்சை செயலாக நம்ம ஜெபம் பண்ணி 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 அனிச்சை செயலாகவே தோத்துறோம், அல்லேலியாக மாறி போச்சு. சில பிரசங்களை பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் அல்லேலிய சொல்லுவாங்க, சொல்லா அல்லேலியாக சொல்லாமல் அது ஒரு கன்ஜெக்ஷன் வேர்டு மாதிரியே ஆயிடுச்சு பிரசங்கத்தில். அடுத்த வரி என்ன அப்படின்னு சொன்னால் உடனே பிரைஸ் லார்ட் அல்லேலியா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரியை வச்சுருவாங்க.
அல்லேலியா பிரேசலாட அனாவசியமாக தேவையில்லாத இடங்களிலே அதிக நேரம் பயன்படுத்துறதுனாலேயே அதனால தான் என்ன உத்தரவு நம்ம பெந்தகோசே காரங்கன்னு நம்மளை தள்ளிட்டாங்க அல்லேலியா காரங்கன்னு வேற சொல்லுவாங்க இல்லை பிரியமானவர்களே உங்களுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அரை மணி நேரம் ஜெபிக்கிறீங்க அந்த அரை மணி நேரத்தில் எவ்வளவு நேரம் சிந்தனைகள் ஒருமுகப்படுத்தப்பட்டு ஒரே சிந்தனையாக ஜெபிக்கும் அதான் டைம் ஒன் ஹவர் ஜெபம் பண்ணும் ரெண்டு நிமிடம் அல்லது மூன்று நிமிடம் மட்டும்தான் ஒருமனப்பட்டிருக்கும் அந்த மூன்று நிமிடம் ஒருமனப்படும் பொழுது ஆவியானுடைய பிரசன்னத்தை உணர்ந்திருக்கும் அப்புறம் சிந்தனை வெளியில் போய் வெளியில் போய் ஜோமிட்டே இருக்கும் ஃபோன் அடித்தா கேட்குதே ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போதே கிடந்ததையே அது யாருன்னு பாரு ஆ சோத்ராண்டவரே சோத்ராண்டவரே வீண் சிந்தனைகளை வெறுத்து ஒரு வேதத்தில் தியானமாக இருக்கு பிரைஸ்லா இருபத்தி ஒன்பதாவது நாள் தியானத்தை ஆண்டு ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து அடுத்த தியானத்துக்குள்ளே உங்களை நான் அழைத்து செல்ல விரும்புகிறேன் அடுத்து நம்ம தியானிக்கலாம் கண்களை மூடி ஜெபிப்போம் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான நேரத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் என்கிற அந்த அனுபவத்திற்காக உம்மிடத்தில் மன்றாடுகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே எங்களுடைய சிந்தனையில் காணப்படுகிற எல்லா கோளாறுகள் தவறுகள் முற்றிலுமாய் மாறட்டும் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமேன் God bless you.